ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே க்ரீமியான ஹாட் சாக்லேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. இந்த இன்க்ரீடியன்ட்ஸை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டியும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடி இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் ஹாஃப் லிட்டர் அளவுக்கு மில்க் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல் ஃபேட் மில்காக யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்மளோட ஹாட் சாக்லேட் ரொம்பவே க்ரீமியாக இருக்கும். அது கூடவே 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிவிட்டு எந்த வித லம்ஸும் இல்லாமல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம காஃபி பவுடர் ஆட் பண்ணுறனால ஹாட் சாக்லேட்டோட ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இது ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் நம்ம கார்ன்ஃப்ளவர் ஸ்லரி ஆட் பண்ணிடலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரை கொஞ்சமாக வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹாட் சாக்லேட் வந்து கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சிக்கு சேஞ்ச் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு டார்க் சாக்லேட் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் டார்க் சாக்லேட்டுக்கு பதிலாக டைரி மில்க் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு பாயில் பண்ணி எடுத்தீங்கன்னா நம்மளோட ஹாட் சாக்லேட் வந்து ரெடி ஆகிடும். ஸோ அவ்வளோதான், ரொம்பவே க்ரீமியான ஹாட் சாக்லேட் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் மார்ஷ்மலோஸோடு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி நம்மளோட ஹாட் சாக்லேட் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூஸை மறக்காமல் கமெண்ட் செஷனில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.